ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு நம்ம அந்த கேண்டில் லைட் சர்வீஸில் நம்ம பண்ண சாங் டான்ஸ் அண்ட் அந்த கிறிஸ்மஸ் பிளே நாம் பார்க்கலாமா? நாம் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கத்தக்கதாக எல்லோரும் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்மை ஒருமுகப்படுத்துவோம், ஜபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, என்னால் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் எங்கள் வாழ்விலே தருகின்ற ஒவ்வொரு கிருபையின் தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனமாய் ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த பாதையிலே நீர் எங்களோடு உடன் பயணித்து ஆண்டவரே எங்கள் வாழ்விலே ஒன்றித்து எங்களுடைய எல்லாவித நடை உடை பாவனையிலே சுவாமி நீர் மகிமைப்படும்படியாய் எங்களை வழிநடத்தின தயவுக்காக உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதுமாய் ஆண்டவரே, தூய பர்னபாஸ் ஆலய குடும்பமாக நாங்கள் ஒன்றுபட்டு விசேஷமாய் நீ நேசிக்கின்ற உமது பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை கனப்படுத்தவும் உமக்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தவும் தந்திருக்கிற இந்த அரிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த கேண்டில் லைட் சர்வீஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகள் ஆண்டவரை பாடப்போகின்ற பாடல்கள் ஆண்டவரே, அவர்கள் தேவரீர் நயனத்தோடு கூட வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலுமாய் உம்முடைய நீதி விளங்கினர் கிருபை தாரும். பாடல் வாயிலாக மகிமைப்படுத்தும்படியாய் தருகின்ற தயவுக்காக உம்மை போற்றுகின்றோம். இப்போதுமாய் சுவாமி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகம் முன்பாய் தாழ்த்துகின்றோம். எங்களை வெறுமையாக்குகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, இந்த மாலை இந்த நிகழ்ச்சி என்று நாங்கள் பாராதபடிக்கு ஆண்டவரே நீர் தந்திருக்கிற இந்த சாக்கியமான இந்த வாழ்க்கை நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியவும் ஆண்டவரை அறிவிக்கவும் மகிமைப்படுத்தவும் தந்திருக்கிற தயவு நிமித்தமாய் நன்றியோடு உம்மை துதிக்க நிற்கிறபை தாரும். துதிகன மேன்மை மகிமை புகழ்ச்சி ஒவ்வொருவருக்கே செலுத்துகின்றோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன்.
in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and then we got upset. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells. Tell. I went out on the snow, and on my back I fell. A gent was riding by in a one-horse open sleigh. He laughed as there I sprawling lie, but quickly drove away. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle bells. One day walk on water. Mary didn't know that your baby boy would save our sons and daughters. Didn't know that your baby boy has walked where angels travel. Then the sleeping child you're holding is the grave. Lord of all creation. Mary, did you know that your baby boy will one day rule the nation? Did you know that your baby boy is heaven's perfect lamb? And the sleeping child you're holding is the great I am.
கிறிஸ்துவின் பிறப்பு 2000 வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோட அம்மா மரியாள யோசேப்புக்கு நியமித்திருந்தாங்க. காட்சி ஒன்று. ஒரு நாள் தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பாரு, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவாரு, உன்கிட்ட பிறக்கிற அந்த குழந்தை ரொம்ப பரிசுத்தமானது, தேவன் தாவீதுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராதுன்னு சொன்னாரு. மரியாள், தேவதூதன் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே, நமக்கு கல்யாணமும் ஆகலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காட்சி இரண்டு. மரியாளுக்கு நடந்தது கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணினார். யோசேப்பு கிட்டையும் தேவதூதன் வந்து, கன்னியாகிய மரியாளை உன்னோட சேர்த்துக்கோ, அவகிட்ட பிறக்க போகிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் ஆனது, அதற்கு இம்மானுவேல்னு பெயரிடுன்னு சொன்னார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். யோசேப்பு தூங்கி எந்திரிச்சப்போ அது கனவுன்னு தெரிஞ்சுது. அவர் யோசனை பண்ணிட்டு மரியாளை அவரோட சேர்த்துக்கிட்டாரு. காட்சி மூன்று. உலகத்துல எல்லாரும் குடிமதிப்பு எழுத அவரவர் சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ யோசேப்பு மரியாளும் கூட பெத்லகேமுக்கு போனாங்க. அங்கதான் இயேசு கிறிஸ்து ஒரு சத்திரத்துல உள்ள மாட்டு தொழுவத்துல பிறந்தாங்க. வேற எங்கேயுமே இடம் கிடைக்கலையாம்.
ராத்திரி மேய்ப்பர்கள் குளிர் நேரத்துல வயல்வெளியில தங்கள் ஆட்டு மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்னாரு. அப்போ மேய்ப்பர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. தூதன் மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறாரு. பிள்ளைய துணிகள்ல சுத்தி முன்னணியில வச்சிருக்காங்க. இந்த சந்தோஷ செய்திய சொல்லத்தான் வந்தேன்னு சொன்னாரு. அப்போ நிறைய ஏஞ்சல்ஸ் திடீர்னு வந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க.
25. தேவதூதன் போன பிறகு மேய்ப்பர்கள் எல்லாரும் நம்மளும் அந்த பெத்லகேமுக்கு போய் தேவதூதன் நமக்கு சொன்னதை நேரில் போய் பார்ப்போன்னு சொல்லி புறப்பட்டாங்க. அங்கே போன மேய்ப்பர்கள் யோசேப்பையும் மரியாளையும் குட்டி குழந்தை இயேசுவையும் பார்த்துட்டு ஊரெல்லாம் போய் அந்த செய்தியை சொன்னாங்க. எருசலேமுக்கு வந்த ஞான சாஸ்திரிகள் ஏரோது ராஜா கிட்ட வந்து யூதருக்கு ராஜா எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஏரோது ராஜா யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவரு இங்கே இல்லை, நீங்க போய் நல்லா அதை பத்தி விசாரிச்சுட்டு அதை பார்த்த பின்பு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் வந்து அந்த குழந்தைய பார்க்கணும்னு சொன்னாரு. ஞான சாஸ்திரிகள் அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே குழந்தை இயேசு இருந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த வால் நட்சத்திரம் அவங்களுக்கு அழகாக வழிகாட்டிடுச்சு. ஞான சாஸ்திரிகள் குழந்தை இயேசுவுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. பொன், வெள்ளைப்போளம், தூப வர்க்கம் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க.
இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை மரியாள் யோசேப்போடு சேர்ந்து தேவதூதன் மேய்ப்பர்கள் ஞான சாஸ்திரிகள் எல்லாரும் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமா கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நம்மளும் நமக்காக உலகத்துக்கு சின்ன பாலனா பிறந்த இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை சந்தோஷமா மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டாடுவோம்.
கொஞ்சம் நேரம் அது மேலோக தூர கூட்டம் பாடும் வேலை அது மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது நம் மேசியா மண்ணில் உதித்தா சில்லற கூறு காற்று வீசும் நேரம் அது மேலோக தூர கூட்டம் பாடும் வேலை அது மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது நம் மேசியா மண்ணில் உதித்தா ஜோதி மானிடரான உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே மானிடரி பாவரோகம் மாற்றிடவே மா ஜோதி மானிடரானா உன்னை மிக்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே இப்போ நம்ம நீங்க லாஸ்ட் வீக் சொன்ன மெமரி வர்ஸ் பார்க்கலாமா Isaiah chapter 9 verse 6 For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6 For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called My Wonderful Counselor, a Mighty God, Everlasting Father, Prince of Peace. Thank you. Isaiah chapter 9 verse 6 For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6 A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. Thank you. For unto us a child is born, and to us a son is given, and the government will be upon his shoulders, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verses 6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Praise the Lord. A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace.
Isaiah chapter 9 verse 6. Thank you. Isaiah chapter 9 verses 6. A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called as Wonderful Counselor, Mighty God, Eternal Father, and Prince of Peace. Thank you. For unto us a child is born, for unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Thank you. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. For to us a child is born, for to us a son is given, and the government will be on his shoulder, and the being called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. Thank you. Hi, I'm Jocelyn. This week's memory verse, Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, the government shall be on his shoulders. He shall be called the Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and the Prince of Peace. Thank you. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Thank you. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Thank you. Isaiah 9:6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called a Wonderful Counselor, a Mighty God, Everlasting Father, Prince of Peace. Thank you. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government will be on his shoulders, and his name will be called Wonderful Counselor, Almighty God, Everlasting Father, and Prince of Peace. Praise the Lord, everyone. I am Jay Chandran. For unto us a child is born, unto us a son is given,
and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. Thank you. Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given. The government shall be on his shoulder, and his name shall be called Wonderful, a Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. This week's memory verse: for unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Thank you. Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulders, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. For unto us a child is born, for unto us a son is given. The government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. For to us a child is born, a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah 9:6. Thank you. For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulders, and his name will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. Isaiah 9:6. Thank you. Memory verse of this week: Isaiah chapter 9 verse 6. For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Thank you. Praise Lord. Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and shall call his name Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Thank you. Praise God. For unto us a child is born, for unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Thank you. For to us a child is born, for us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Isaiah chapter 9 verse 6. Praise God everyone, I am Kiran Kumar. For unto us a child is born, unto us a son is given. Isaiah 9:6. Thank you. Okay friends, inni kuda show oda end ku vandachi. நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் இருந்தால் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.